எங்க வனத்துறைக்கு சம்பந்தப்பட்ட அம்மா சமுத்திரம் பாபநாசம் பகுதியில் இருக்கிற வனத்துறைக்கு சம்பந்தப்பட்ட பணிகள் நடைபெற்று இருக்கு. அதை கொடுத்து ஆய்வு செய்வதற்காக இங்க வந்திருக்கிறோம். அரசியல் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல இயலாது. இது சம்பந்தப்பட்ட கேள்விகள் இப்ப நாங்க அங்க போறோம். உங்க சம்பந்தப்பட்ட டிவிகள் அங்க வந்தாங்கன்னா எல்லாத்தையும் ஆய்வு செய்து கடைசியில் அங்க இதுக்கு வர சம்பந்தப்பட்ட பதில் சொல்றேன். அதாங்க அங்க நம்ம மணி அம்மா சமுத்திரத்துல சார் என்ன ஆய்வு சொல்லுங்க சார். இந்த இவர் எங்க ஆபீசர் மிஸ்டர் அன்வர்தின் பேரு, டெப்டி டைரக்டர், ஃபீல்ட் டைரக்டர் எப்படி அவர் வந்து இப்போ பாபநாசம் பகுதியில் அகத்தியர் அருவியை வந்து பார்வையிட வராங்க, மற்றும் சுற்றுலா வசதிகள் மேம்பாடு குறித்து பார்வையிடுறதுக்காக வராங்க. பிளஸ் அங்கே வந்து இப்போ கயல் என்று சொல்லக்கூடிய மீன்கள், நன்னீர் மீன்கள் பாதுகாப்பு திட்டத்தை வந்து மாண்புமிகு அமைச்சர் அவங்க துவக்கி இருக்கிறாங்க. அதில் வந்து இப்போ தாமிரபரணியில் இருக்கக்கூடிய 70 வகையான மீன்கள் வந்து அங்கே அருங்காட்சியகமாக அமைக்கப்பட இருக்கிறது. அந்த இடத்துல வந்து புதிகை, தமிழ் பிறந்த இடம்னு சொல்லப்படுவதால் புதிகையில் வந்து புதிகை புருணை பூங்கா என்று, புதிகை புருணை என்பது தாமிரபரணி என்பதால் புதிகை புருணை பூங்கா என்பது அகத்தியர் மற்றும் புதிகை மலை மற்றும் தமிழை பற்றியான ஒரு பூங்கா வந்து ராம்கோ சிமெண்ட் துணையுடன் அமைக்கப்பட இருக்கின்றது. அதுக்காகவும் அடிக்கல் நாட்டுறதுக்காக மாண்புமிகு அமைச்சர் வந்திருக்காங்க. பிளஸ் வனத்துறையை பொறுத்தவரைக்கும் 35 லட்சம் ரூபாய் அங்கே இருக்கக்கூடிய கிராம மக்களுக்கு வந்து திட்டம் வழங்குவதற்காகவும் வந்திருக்காங்க. என்ன திட்டம் அருங்காட்சியகம் வந்து கிராமம் அங்கே இருக்கக்கூடிய கிராம மக்களுடைய குழுக்கள் எல்லாம் சேர்ந்து அமைச்சிருக்காங்க. அது 20 லட்சம் ரூபாய் கடந்து சார் களக்காடு முண்டந்துறை சொல்றீங்கன்னா சொல்லுங்க புளிய களக்காடு முண்டந்துறை புளிய கப்பத்துக்கு உட்பட்ட பகுதியில் இந்த பாபநாசம் இருக்குது. இப்போ பாபநாசத்தில் போகிற கட்டணம் விதிச்சாங்க இந்த அகசியர் பாலிசை புளிக்கிறதுக்கு, அப்புறம் அதுக்கப்புறம் ரத்து அப்படின்னாங்க. அது என்னங்கிற உறுதிப்பட ஒரு வாதம் சொல்லுங்க. அகத்தியர் அகத்தியர் அவர்கள் வந்து சூழல் பராமரிப்பு கட்டணம் என்று வந்து மனப்பாதுகாப்பு புலிகள் காப்பகத்துக்கு உள்ளே நுழைவு நுழைவு வரியாகத்தான் எடுத்துக்கொள்வது, குளிப்பதற்காக அல்ல. அந்த ஈகோ பிரிசர்வேஷன் ஃபீ என்று சொல்லக்கூடிய 10 ரூபாய் வந்து அங்க இருக்க பராமரிப்பதற்காக விதிக்கப்பட்டது. அது வந்து தற்போது விலக்கிக் கொள்ளப்படும். எம்எல்ஏனுடைய வேண்டுகோளை ஏற்று அது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. அது இப்போ இனிமேல் அந்த ஃபீஸ் கிடையாது. ஒரு 4 நாளைக்கு முந்தைய அவர் டெப்டி டைரக்டர், ஃபீல்ட் டைரக்டர் அறிவிச்சிருக்காரு. மிஸ்டர் அன்பரசன் அதிகாரப்பூர்வம் அறிவிச்சாச்சு. வேற எதை எதை குறைக்கணும், எதை எதை பார்க்கணுங்கிறதுக்கு தான் இன்னைக்கு ஆய்வுக்கு போறோம். அங்க இந்த மாட்கள் உங்கள்கிட்ட உங்களுக்கு எல்லாம் இருப்பாங்களா, எல்லா இடத்துலயும் அவங்களை அனுப்பிவிடுங்க. அங்கே உட்காந்துட்டு ஆய்வு பண்ண பிறகு ஒரு 2 மணி 4 மணி 5 மணிக்கு ஒரு ஸ்டடி பண்ணிட்டு தெரியும் எல்லாம் பேசிடுறோம். பாதுகாப்பு பகுதி மக்களை ரொம்ப செக் பண்ணி தான் அனுப்புறாங்க, சாதாரண மக்கள் போறதில்ல. ஆனா இப்ப தேக்கு மரங்கள் தொடர்ந்து அங்க இருந்து கடத்தப்பட்டு புதுச்சேரியில போய் விற்கப்படுது. ஒரு நிமிஷம் அதாவது அங்க இருக்கக்கூடிய ஒரு சின்ன மயிலாறு சொல்லக்கூடிய பழங்குடியினர் செட்டில்மெண்ட்ல இருந்து சின்ன மயிலாறு சொல்லப்படுகிற அம்மாசம் பழங்குடியில் அல்லாத ஒருவர் வந்து அங்க ஒருத்தர் திருமணம் செய்திருக்கிறார். அவர் வந்து அவருடைய நண்பர் பாண்டிச்சேரியில் தேக்கு மரம் தேவை என்று கூறியதால் வனப்பகுதியிலும் வெட்டி பழங்குடி மக்கள் செட்டில்மெண்ட் கொண்டு வந்து கோயிலுக்கு வந்தக்கூடிய வாகனத்தில் வெளில கொண்டு போயிருக்காரு. தேக்கு மரத்தை வெட்டி கோயில் வாகனத்தில் திருடி பாண்டிச்சேரி கொண்டு போயிருக்காரு. அதை ஒரு தனி சிறப்பு படை அமைச்சு அவங்களை கைது செய்து எல்லா பொருட்களையும் மீட்டியாச்சு. அந்த வாகனத்தையும் பறிமுதல் பண்ணியாச்சு. இல்ல வன ஊழியர் அல்ல, தொடர்பு தானே வன ஊழியர். அவர் வந்து ஆன்டி போச்சிங் வாட்சர், அது டெம்பரரியா இருக்கவங்க, கான்ட்ராக்ட்ல இருக்க வாட்சர்ஸ். யாராவது நடவடிக்கை எடுக்கிறாங்க, சாதாரண ஒரு தீப்பி கொண்டு போனா பிடிச்சிருக்காங்க. மர கட்டைகளை கோயிலுக்கு வந்தவங்க செக் பண்ணதுனால பிடிக்கல. இவங்க தகவல் பேர்ல பாண்டிச்சேரி சரக்கு பாண்டிச்சேரியில சேர்ந்துட்டு அந்த முதலாளிட்ட போய் சேர்ந்துட்டு அவன் சைஸ் பண்ணி சைஸ் வாரியா வெட்டிட்டான். அவன்கிட்ட வந்து எடுத்துட்டு வந்து இவங்க எடுத்து வந்தது விட்டு எடுத்து வந்தாங்க. அதாவது முழுமையான மரத்தை எடுத்து ரெண்டு வனக்காப்பாளர்கள் வந்து தற்காலிக பணியகம் பண்ணியிருக்காங்க. அங்க இருக்க வனச்சரகர்கள் அவருடைய இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அந்த இடத்துல வந்து இன்னும் பாதுகாப்பை வந்து பலப்படுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இன்னொரு விஷயம், யானை ஒண்ணு வந்து நிறைய நம்ம மாவட்டத்தில் நிறைய யானைகள் பயன்பாட்டில் இருக்கு, அது தொடர்பாக ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? ஒரு யானை வந்து இறந்து அண்மையில் இறந்து 82 வயசுக்கு அப்புறம் இறந்து அண்ணாச்சுலாம் ரொம்ப போய் கஷ்டப்பட்டாப்ல. அந்த யானைக்கு வந்து வனத்துறை வந்து பார்த்துட்டு ஒன்றுமே செய்யலை. இறந்ததுக்கு அப்புறம் அந்த பாகனை அரெஸ்ட் பண்ணாங்க, அவர் மேலே கேஸ் போட்டாங்க. அந்த அடக்க செலவுக்கு 17,000 ரூபா அவர்கிட்ட பறிச்சாங்க. அந்த 10,000 ரூபா அண்ணாச்சு தான் கொடுத்தாப்ல. ஏன் இந்த மாதிரி ஏன் ஒரு என்ன சூழல் இருக்கு? வனத்துறை ஏன் இந்த 17,000 ரூபா பாகண்ட பறிக்கிற அளவுக்கு வனத்துறை வறுமையில் இருக்கா? என்ன நினைச்சேன்
இது வந்து சிசிஎஃப் திருநெல்வேலி அவர் அவர் வந்திருக்கார். இது வந்து ஒரு கோயில் யானை சம்பந்தப்பட்ட சிசிஎஃப் திருநெல்வேலி. இது வனத்துறைக்கு கேளுங்க, வனத்துறைக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு யானை. அது வந்து உயிர்னா நம்ம மனிதர்கள் யானை ரெண்டும் ஒண்ணு. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னா அது மாபெரும் தவறு. அது அது என்ன வரும் நம்ம விசாரித்து சம்பந்தப்பட்ட தவறு, இங்கே வனத்துறையில் சம்பந்தப்பட்ட தவறுகள் இருந்தால் அது நடவடிக்கை எடுக்கலையா? அதே யானைய அல்லது ஒரு மாதத்துக்கு முன்னாடி வல்லநாட்டில் நெல்லை நாயகன் ஒரு அதிகாரி செக் பண்ணி 20,000 ஃபைன் போடுறாரு. அதே சுந்தரி மேலே ஃபைன் போட்டு ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அதே யானையை திருப்பி எப்படி இவர் ஐயோ இன்னொரு பாங்கன் மேலே அவன் வேலை பார்க்குறான், அவன் மேலே கேஸை போட்டு அவன் ரிமாண்ட் பண்ணுறான். ரிமாண்ட் பண்ணுற அளவுக்கு அது ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அந்த 20,000 போட்டிருந்தாங்கன்னா அந்த தெரிஞ்ச